இப்போ நமக்கு வந்து ஆன்மீகத்தையே வந்து நாம் வந்து தள்ளி வச்சிட்டோம். இப்போ ஆன்மீகத்தையே தள்ளி வச்ச பிறகு அது சம்மந்தம் இருந்தான்னா இல்லாமல் போனேன். அது நீ எந்த உணர்ச்சி வந்தாலும் ஓகேன்னு நம்ம சொல்லும் பொழுது அதை பற்றி மேட்ரே இல்லைன்னு சொல்லும் பொழுது அது ஆன்மீகமே க்ளோஸ் ஆகிடுது. ஆன்மீகமே க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு வந்து அந்த உணவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்மீகத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுது செயலோடு சம்மந்தப்பட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு இதுதான். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்கு கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிக்கவும் நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் கிட்ட சொல்லியாச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த இடத்துக்கு தான் வந்து என்னென்னா செயலுக்கும் உணவுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே நல்லா தூங்க போட்டுடுறோம் எல்லோரும். அதனால் நல்லா தூங்க வரைக்கும் சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டுருங்க, தூங்கி முடித்த பிறகு வாங்கன்னு சொல்கிறோம். உணவெல்லாம் முடிச்சுட்டு அதனால் உணவையும் கொடுத்து வேலையும் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வேலையை அனுசரித்து உணவை கொடுங்க, ஆன்மீகத்தை அனுசரித்து உணவு கொடுக்குறோம். உணவுக்கு ஆன்மீகத்தையும் ரிலேட் பண்ணுவாங்க. அதனால் ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணியாச்சு, அதனால் உணவையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது இந்த செயல் நடக்காமல் போயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக வருது. இப்போ மனசு வந்து அப்படி தான் சொல்லும், மனது வந்து நீ அப்படியே சொல்லக்கூடாதுன்னு இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சிலவங்க பாசிட்டிவ் தாட்டாகவே வரணும் நீ சொல்லிலாம் நம்ம ட்ரெயின் பண்ணணும், அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு என்னங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பொறுப்பு உங்கள் கையில் வச்சுக்கிடுங்க. தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும், சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுருங்க, அது போட்டு சொல்லட்டும். சில இதுகளில் அப்படி அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு, அவர் கிட்டத்தட்ட அவர் பக்கத்தில் உட்காந்துன்னா 24 மணி நேரம் பேசிக்கிட்டே தான் போயிருவார். நான் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, நீ பாட்டு பேசிக்கிட்டு. அப்போ அவரு கேட்பார், நான் பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கான்னு சொல்லி கேட்பார். ஒரு தொந்தரவும் கிடையாதுப்பா, நான் கவனிச்சா தானே எனக்கு தொந்தரவு வரும். அதனால நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டுரு, நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு. அதனால நான் எனக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது, நான் அதை கவனிக்கிறப்பே இல்லை, கவனிச்சா தான் எனக்கு தொந்தரவாக இருக்கும், அதனால் நான் கவனிக்கிறதே இல்லை. அதனால நீ பாட்டு தாராளமாக பேசு, நான் இருக்கணும்னு கூட அவசியம், நான் எங்கேயா போனால் கூட நீ கதை பேசி நீ சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்கள் தாட்டை வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் வந்து உங்களுக்கு செயலுக்கு தேவை இருந்தால் அதில் எடுத்துக்கிடுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் அந்த நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி நண்பருக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்க, அவ்வளோதான். அது பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். எப்படி புதுசாக நாம் வந்து கிரியேட் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய தாட்டுகள் வந்து நிறைய சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதில் தான் நினைச்சப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து புத்தி தான் முக்கியமானது, தாட்டத்தோட புத்தி முக்கியமானது. அது நிறைய சஜஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இது இப்படி செஞ்சால் பரவாயில்லையா அப்படி செஞ்சால் பரவாயில்லையான்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதில் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் நோக்கம் என்னன்னா செயலுக்காக நீங்கள் வந்து அது சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் செயல்பட முடியும். நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இங்கே இதில் நம்ம ஒரு இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகணும்போது பஸ்ஸில் போகணுன்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு, பழையபடினு சொன்னால் தாட்டை வந்து இல்லை நம்ம ட்ரெயினில் போகணும்னு சொல்லி முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி பழைய விட்டு ட்ரெயினை போனால் அங்கே ட்ரெயின் போயிடும், கடைசியில் பஸ்ஸும் போயிடும் ட்ரெயினும் போயிடும். அதனால என்ன சொன்னால் நீங்கள் அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் முடிவெடுங்க, அதுக்கு நிறைய ஆப்ஷனை பஸ்ஸையும் யோசித்து பாருங்கள், ட்ரெயினையும் யோசித்து பாருங்கள், நீ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செயலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணும் பொழுது அப்போந்தான் வந்து உங்களுடைய எல்லா விதமான இது வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் மாறும். அதனால் எல்லா விதமே நம்ம சஜஷனாக எடுத்துக்கிடலாம், நம்முடைய தாட்டை வந்து அதை நல்லதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம், அதை அதை வந்து
திங்கிங்கே பாசிட்டிவாக திங்கிங்கன்னே அவசியம் இல்லை. அது எந்த திங்கிங்காக இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துகிறோமோ அதுதான் பாசிட்டிவாக மாறும். அப்போ வர்ற சிந்தனையை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடும். அது வந்து நெகட்டிவாக கூட சொல்லலாம், நெகட்டிவாக சொல்லக்கூடிய தாட்டை கூட நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிடலாம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு 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 நம்ம புதர் நிறைஞ்ச இடத்துக்கு போகிறோம், அப்போ நமக்கு வந்து பாம்பு வந்துருமோங்கிறது வந்து நெகட்டிவ் திங்கிங் தான். ஆனால் அதை நம்ம வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக நடந்தோம்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் திங்கிங்குமே கூட நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம். அப்போ நம்ம வந்து அங்கே வந்து நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ், இப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம போகிற வழியில் பாம்பே வராது நீர்லாம் சொல்லி நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாம்பே வராதுன்னு நினச்சி பா திருப்பி திருப்பி அதே நினச்சிட்டு போனாங்கன்னா ஏழு பாம்பு வருவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம திங்கிங் எல்லாம் பாசிட்டிவெல்லாம் திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன திங்கிங் ஒன்றாலும் வரட்டும், அது தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பாசிட்டிவாக எடுக்கிறத வந்து க்ரியேட்டிவ் திங்கிங்கிறத எடுத்துக்கிடலாம். இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறது வந்து க்ரியேட்டிவ் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லி ஒரு தனி திங்கிங் கிடையாது. சாரமாராக வரக்கூடியதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவ் திங்கிங். அறிவு ஆமாம், அதான் அதான் அது எப்போவுமே வந்து அறிவு வந்து மனசு பண்ணாலே போயிட்டுன்னு சொன்னால் அந்த அறிவு மனசாகவே மாறிடும். அதனால் அறிவுங்கிறது எப்போவுமே அது சுய தன்மையோட ஒரு திட்டமாக தான் இருக்கணும். அழகா பியூட்டியா, பியூட்டி என்பது இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு எதையாவது ஒன்றை பார்த்து அழகு நின்று சொல்லி சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ அதோடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் அதை என்னதுக்கு பயன்படுத்துறது எப்படிங்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு செயல்பாட்டுக்கு பயன்பாட்டுக்குன்னு சொல்லும் பொழுது அது புறங்கிற மாதிரி வருது. இப்போ அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு அழகுனால நமக்கு வந்து ஒரு மன உணர்ச்சிகள் வருது, நல்ல ஒரு ஏன்னா அந்த மன உணர்ச்சி எனக்கு திருப்தியாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த அந்த மன உணர்ச்சிகளை நம்ம வச்சுக்கிடணும்னு சொல்லும் பொழுது நம்ம அதை வந்து அகமாக மாற்றிக்கிடணும். அதனால் இது வந்து நீங்கள் புறத்தோடு தான் அதிகமாக ரிலேட் பண்ணணும். அதாவது லிபரேஷன்ங்கறதே வேறு ஒன்றுமே கிடையாது. மனசு வந்து இங்கே தாறுமாறாக போகிறதே கூட லிபரேஷன் தான். அது வந்து சுதந்திரமாக செயல்படணும். லிபரேஷன்னாலே சுதந்திரம் தானே. உங்கள் மனசு வந்து சுதந்திரமாக அங்கே என்ன வேணாலும் செயல்பட்டுட்டு போகலாம். அது தாட்டாக இருந்தாலும் சரி, உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இது எப்படி வேணாலும் செயல்பட்டுட்டு போகலாங்கிறது பேர் தான் லிபரேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை நீங்கள் எந்த வகையிலையுமே நெருக்கடி கொடுக்காமல் எந்த இதையுமே கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்காமல் அதை இப்போ ப்ரெஷரே கொடுக்காமல் அதை சுதந்திரமாக விட்டுறதுக்கு பேர் தான் லிபரேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்றீங்க. அங்கே நமக்கு வேலையே இல்லை, அதை கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க வேண்டியது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த லிபரேஷன் ஏற்கனவே இருக்குது, அது அப்படி தானே செயல்பட்டுட்டு தானே இருக்குது. எந்த தாட்டாவது நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் அந்த தாட்டு வரசா வச்சுது, அது அதுபோக்கில் தான் வருது. அதுபோக்கின உணர்ச்சிகளோ தாட்டோ பொறுத்தளவில் அது அதுபோக்கில் தான் வருது. அதனால் அது லிபரேஷனுங்கிறது நேச்சுரலாகவே இருக்குது. நாம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த லிபரேஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்படி இது வரலாம், இது வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் தான் தடை விதிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டனால அந்த தடையை நீக்கிடுறீங்க அவ்வளோ. அது எது வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த வேலையை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுறீங்க அவ்வளோ. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வைக்காதுங்க, உங்கள் சவுண்டே வந்து உங்களுக்கு கிளாரா அடிக்காதபடி பார்த்துக்கிடுங்க. இப்போ மறுபடியும் பழைய மாதிரியே இருக்குது, நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதுதான் கேட்குறேன். அதாவது நீங்கள் லிபரேஷன் ஆகும்பொழுது நீங்கள் லிபரேஷனை விரும்பி நீங்கள் பண்ணலை, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மனசை புறக்கணிச்சிடுறீங்க. நீங்கள் மனசை புறக்கணித்த பிறகு ஒரு நல்ல ஒரு காம்னஸ் ஏற்படுது. இப்போ பழையபடி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ காம்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறீங்க. பழையபடி நீங்கள் மனசை டிசைன் பண்ணுறதுக்கு வந்துடுறீங்க. அதனால் நீங்கள் எந்த வகையில் என்னென்னு சொல்லி சொன்னால் மனசை வந்து நீங்கள் விட்டா விட்ட மாதிரியே விட்டுறணும் அவ்வளோதான். அங்கே உங்களுக்கு வேலை அது வந்து என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னே விடுற நிலை தான் உங்களுக்கு சரியான நல்லது. காம்னஸ் வந்தாலும் ஓகே, காம்னஸ் வராமல் இருந்தாலும் ஓகே. நமக்கு வந்து என்னென்னா காம்னஸ் கூட நீங்கள் கொண்டு வரல, அதுவாக வந்துடுது. லிபரேஷன் ஆனோடனே காம்னஸ் வந்துடுது, வந்தது கூட பிடிச்சிக்கிட்டுறீங்க.
வந்த காமனஸை விடக்கூடாதுன்னு பிடிச்சிடுறீங்க. வந்த காமனஸ் எப்போவுமே கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கணும், அப்போ தான் நம்ம லிபரேஷனில் இருக்கிறோம்னு சொல்லி நீங்களாக ஒரு கான்செப்ட் கொண்டாடுறீங்க. அப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கக்கூடாது. அது வந்து என்ன வேணாலும் கொண்டாடட்டும், அந்த காம்னஸ்ஸே கூட நீங்கள் ஒரு 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 கைட்லைனாக எடுக்கக்கூடாது. காம்னஸ்ஸாக இருந்தால் லிபரேஷனில் இருக்கிறேன், காம்னஸ்னால் இல்லைன்னு சொன்னால் லிபரேஷன்லேருந்து விடுபட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 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 கான்செப்டை ஃபார்ம் பண்ணிடுறீங்க, ஒரு கருத்தை ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணுறது தப்பு. அது எப்படி இருந்தாலும் ஓகே தான், லிபரேஷனுங்கிறது நேச்சுரலாகவே இருக்குது. நீங்கள் அதுக்கு இடைஞ்சல் பண்ணி உள்ள நுழையிறீங்களா இல்லையாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்களே உங்கள் சவுண்ட் வந்து எப்படி கேட்குதுங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. இல்லை கிட்ட கொண்டு போவாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சே பேசுங்க, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியாயிட்டு தான், இல்லை என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ்னிட்டே பேச எடுக்க வேண்டாம். அது நெகட்டிவாகவும் இருந்துட்டு போட்டோம், பாசிட்டிவாகவும் இருந்துட்டு போட்டோம். அதை நீங்கள் இப்போ நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் தாட்டாக மாற்றணும்னு நினைக்க வேண்டியதில்லை, பாசிட்டிவ் தாட்டு நெகட்டிவாக தாட்டை மாற்றணும்னு நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் செயலுக்கு வேணும்னா எடுத்துக்கிடுங்க. நீங்கள் செயலுக்கு அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க அதை வச்சு தான் பாசிட்டிவாக மாற்றுறதும் நெகட்டிவாக மாற்றுறதும். நீங்கள் தாட்டை பொறுத்தவரை பாசிட்டிவ் தாட்டு நெகட்டிவ் தாட்டுன்னே பிரிக்காதுங்க. அது எல்லா தாட்டையுமே தாட்டு நின்று ஒரே தாட் ஒரே பேருக்குள்ளே கொண்டுந்துருங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்ல வேண்டாம். மன உணர்ச்சிகளை பொறுத்தவரை எல்லா உணர்ச்சிகளையும் உணர்ச்சிங்கிற ஹெட்டிங்கில் கொண்டுந்துருங்க. தாட்டை எல்லாத்தையுமே தாட்டுங்கிற ஹெட்டிங்கில் கொண்டுந்துருங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ்னெல்லாம் பேசாதுங்க. அதேமாதிரி உணர்ச்சிகளில் நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சின்னு சொல்லி பிரிக்காதுங்க. உணர்ச்சின்னுட்டு சொல்லுங்கள். உணர்ச்சின்னு சொன்ன பிறகு நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? அது நல்ல உணர்ச்சின்னு சொன்னால் தான் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, மோசமான உணர்ச்சின்னா விடுபடணும்னு நினைப்பீங்க. மனசை பொறுத்தவரையில் உணர்ச்சி தாட்டு குழவா, அதில் நல்ல தாட்டு கெட்ட தாட்டுன்ட்டுலாம் பிரிக்காதுங்க. நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சின்னெல்லாம் பிரிக்காதுங்க. அது அப்படி தான் நிட்டு விட்டுருங்க. அவ்வளோ இல்லை. அதாவது சில இதுகளெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தீய பழக்கங்கள் பற்றி நம்ம ஒரு நூல் தனியாக போட்டிருக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணோன்னு சொல்லி சொன்னால், நாம் ஃபோர்ஸ் பண்ணுறதே நமக்கு எதிராக திரும்பிடும். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து நம்மளை அறியாமல் தானாகவே சரியாயிடும். நீங்கள் அதையுமே கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. ஈஸியாக எடுக்க எடுக்க உங்களை அறியாமலேயே அந்த ஒரு நல்ல நிலை வந்துடும். அதாவது அதாவது என்னென்னா, நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் போராடாத தன்மையில் அது தானாகவே சரி. நீங்கள் அந்த புக்கை நல்லா கூட ரெண்டு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். இல்லை எதுனாலுமே நீங்கள் மனசளவில் அமைதி வேணுங்கிறதே மனசில் ஏதோ டிமாண்டு தானே அது. அது அமைதியாக இருந்தால் அது நம்ம சொல்கிறபடியாக மனசு செயல்படும். அது அது போக்கில் தான் செயல்படுது. அதனால் அது அமைதியை தேடி போகிறதே தப்பு. வணக்கம். தன்னம்பிக்கையை பற்றி உங்களோட கருத்து. அதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்லி சொன்னால், எதுக்கு தன்னம்பிக்கைன்னு சொல்லி சொல்கிறது பார்க்கும்பொழுது என்னன்னா, இப்போ நம்ம அறிவு தான் வந்து இந்த நம்பிக்கை இதுகள் எல்லாமே கொண்டெல்லாம் நம்ம அறிவு தான். அறிவை பொறுத்தளவில் இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து இங்கே அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து அந்த ஐடியாவில் நம்ம உறுதி ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதோட சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து அதை வேணால் ஒரு தன்னம்பிக்கையை எடுத்துக்கிடலாம். ஏன்னா அங்கே வந்து வேறு ஒன்றுமே நமக்கு வேலையே இல்லை. நம்ம அறிவை பொறுத்தளவில் நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணி சீரமைக்க வேண்டிய அவசியமெல்லாம் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நீட்டு சொல்லி அதை நம்ம ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் நீட்டு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே, இந்த அகத்தை பொறுத்தளவில் ஒரு தன்னம்பிக்கைங்கிற மாதிரி கொண்டுலாம். மற்றபடி என்னன்னா, புறத்தை பொறுத்தளவில் என்ன சொல்லி சொல்லும் பொழுது, இங்கே வந்து நீங்கள் தன்னம்பிக்கையில் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து செயல் தான் முக்கியம். அங்கே வந்து நம்பிக்கையாக இருக்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கூடக்கூடாது. நீங்கள் எந்த அளவில் ஒரு இதில் ஈடுபாடு பண்ணுறீங்கிறது இருக்குது. இப்போ அங்கேயுமே கூட சொன்னால், நீங்கள் தன்னம்பிக்கையாக இருந்து செயல்படணுங்கிறத விட கூட இந்த அவநம்பிக்கையிலேருந்து விடுபட்டுட்டாலே போதும்.
ஒரு அவநம்பிக்கை ஏதாவது ஏற்பட்டது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தாட்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விடுபட்டாலே போதும். அது இப்படி அது வந்து உங்களை வந்து எங்கேயாவது இது போன இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்கிற ஒரு தாட்டிலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும்னு எல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் ஈடுபாடு பண்ணி செயல்படணும். அதனால் வந்து நான் இப்படி வெற்றி ஆயிரும் வெற்றி ஆயிரும்னு சொல்லிலாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. தோல்வி அடைஞ்சிருமோங்கிற பயத்துலேருந்து விடுபட்டுட்டாலே போதும். தோல்வி அடைஞ்சிருமோங்கிற ஒரு அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸாக வரக்கூடியதுலேருந்து விடுபட்டுட்டு நீங்கள் செய்கிற செயலை நீங்கள் சரியாக திட்டமிடுங்க செயல்படுங்க. அதுக்காக நீங்கள் ஒரு திட்டமும் செயல்படாதபடி சரியாகவே பிளான் பண்ணாதபடி நல்லா வந்துடும் நல்லா வந்துடும் சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறனாலலாம் செயல் சரியாக வராது. அதனால் அது வந்து நீங்கள் அவநம்பிக்கையை மட்டும் விட்டுருங்க, தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற செயல்களை ஈடுபாடோடு செய்யுங்க, அந்த அளவில் இருக்கப்போ. அதாவது எதிர்பார்ப்புங்கிறது நீங்கள் எதையாவது ஒன்று வந்து எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது சக்ஸஸ் ஆகணுங்கிற எதிர்பார்த்து தான் நீங்கள் ஒரு காரியத்தை பண்ண முடியும். எதிர்பார்ப்பை வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணவே முடியும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா பிளானிங்கே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்புங்கிறது சைக்கலாஜிக்கலாக இருந்தால் மட்டும்தான், அக ரீதியாக இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனை. அகத்தை பொறுத்தில் நான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நாம் இப்போ இப்படி இருக்கிறோம் நாளைக்கு இப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து மனோரீதியாக நம்ம வந்து சில எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு தான் தவறு. இப்போ மனசை பொறுத்தளவில் நம்ம எப்படி நேச்சுரலாக இருக்கிறோமோ அதுதான் கரெக்டுன்னுட்டு நம்ம முடிவுக்கு வரோம். அங்கே வந்து நம்ம இருக்கிறதோட சிறந்ததுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஆனால் புறத்தை பொறுத்தளவில் இருக்கிறதோட சிறந்தது எல்லாம் இருக்குங்கிற மாதிரி முடிவுக்கு வரணும். அந்த சிறந்ததை நம்ம எதிர்பார்க்க தான் செய்யணும். அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு தான் கரெக்ட். ஐயா உள்பட அனைவருக்கும் வணக்கம். ஐயா கருத்தை வந்து ஆழமாக நம்ம புரிஞ்சிக்கும் போது எண்ணம் உணர்ச்சி வந்து நம்ம புற செயலுக்கு தான் உதவி செய்ய வருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீ பிரபஞ்சத்தில் அதாவது மற்ற உயிரினங்கள் எல்லாமே அதை ஏற்றிக்கிட்டு இயற்கையாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நான் மனிதன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை எதிர்த்து அதாவது முன்னேற்றம் வளர்ச்சி பணம் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை பங்கிட்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கடலுக்கும் கூட நம்ம விலை நிர்ணயம் பண்ணுற அந்த சூழ்நிலையில் நம்ம மனிதன் வாழ்கிறோம். முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறதுல இந்த பிரபஞ்சம் வந்து மற்ற கோடான கோடி உயிரினங்கள் மாதிரி நாமளும் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கினதா, கடவுளுடைய நோக்கம் என்ன, அதாவது மற்ற உயிர் மாதிரி நம்ம பயன்படுத்தி வாழ்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா, இல்லை கடவுள் வந்து மனிதன் மட்டும் இதெல்லாம் அழித்து வாழ்கிறதுக்கான ஒரு நோக்கமாக படைச்சிருக்காங்க? இப்போ அதாவது சமுதாயங்கிறத பொறுத்தளவில் சமுதாயங்கிறதே நாமளாக உருவாக்கிக்கிட்டது. இப்போ ஒரு சட்டத்திட்டங்கள் சிலதெல்லாம் போட்டிருக்காங்க. சட்டத்திட்டங்கள்லாம் போட்டோம்னா நாமளாக சில சட்டத்திட்டங்கள் உருவாக்கி சில நாடுகளில் இப்போ நம்ம நாட்டை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வெஹிக்கிள் எல்லாத்தையுமே ரோட்டில் லெஃப்டில் தான் ஓட்டிக்கிட்டே போகணும். இது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணிங்கன்னா அதே இது வந்து ரைட்டில் ஓட்டிகிட்டு போகணும். இப்போ அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுத்திக்கிறாங்க. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஒரு கன்வீனியன்ஸ் தான். நம்ம வந்து ஒரு சுகமாக இருக்கணும், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அது எப்படி வச்சுக்கிட்டாங்கிறது தான் வந்து ஒரு அமைப்புகள் வச்சுக்கிறது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நேச்சுரலாகவே வந்து எல்லாருமே வந்து எல்லாருக்கும் நல்லது எதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுறதுங்கிறது தான். நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் புக் ஒன்று படித்தேன். அந்த ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து அந்த எறும்புகளை பற்றி ஒரு கட்டுரை. ஒரு எறும்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எறும்பு வந்து சில பெரிய ஒரு நீளமான புழுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புழுவை வந்து எடுத்துகிட்டு போ கூட்டு போ அதனுடைய ரெசிடென்ஸுக்கு அந்த புழுவை வந்து அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து இழுத்துட்டு போகுது. இப்போ நாம் இழுத்துட்டு போகிறாருந்தான் எப்படி இழுத்துட்டு போவோம்? நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த எந்த திசைக்கு போனோமோ அந்த திசையை நோக்கி தள்ளிக்கிட்டே போவோம் அல்லது இழுத்துக்கிட்டு போவோம்.
இந்த எறும்பு என்ன பண்ணோன்னு சொல்லி சொன்னால், இவன் புழுவை சுற்றி அப்படியே எல்லா எறும்போடு வட்டமாக அதை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது போக வேண்டிய திசை வடக்கை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ வடக்கை நோக்கி தான் அதனுடைய ரெசிடென்ஸ் இருக்குது, வடக்கை நோக்கி போகணும். ஆனால் எல்லா எறும்புகளும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது அது அதை நோக்கி தான் இழக்கும். யாருமே எல்லாம் வடக்கை நோக்கி தடுறதில்லை. உதாரணமாக என்ன சொல்லி சொன்னால், வடக்கை நோக்கி இருக்கிற எறும்பு தான் வடக்கை நோக்கி இழுக்கணும். தெற்கே இருக்கக்கூடிய எறும்பு வந்து வடக்கை நோக்கி தள்ளத்தான் செய்யணும். எந்த எறும்புமே தள்ளாது, எல்லாமே அதன் பக்கத்தில் தான் இழுக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சுற்றி சுற்றி வந்து கடைசியில் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். அவ்வளோதான், அது அப்படி தான், அந்த மாதிரி தான் அது அதனுடைய அமைப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை இழுக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை இழுக்கும் பொழுது அங்கே தான் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு இதுக்கு வருது. இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அரசியல் அமைப்புங்கிறதே வந்து ஒரு நடுவருங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு வேணும்னு சொல்லும் பொழுது ஒரு நடுவராக இருந்து செயல்படுறதுக்குங்கிற மாதிரி சில அமைப்புகள் வருது. இப்போ இது எல்லாமே வந்து காலப்போக்கில் மாறணும். நம்ம வந்து நல்லா ஒரு சமுதாயம் நல்லா இல்லை, நம்முடைய இதெல்லாம் சொல்லுங்கன்னா மாற்றி அமைச்சிக்கிடுவோம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு போர்ட்டிகோவில் நுழையிற மாதிரி கார் வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வசதியான நிலையில் ஒரு பெரிய கார் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கேட்டு உங்களுக்குள்ளே அந்த கேட்டுக்குள்ளே அந்த கார் நுழையாது. என்ன பண்ணிடுறீங்க, கேட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுறீங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்கிறேன்னா, சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். நான் எப்படியுமே அப்படியே தான் இருப்பேன், எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் நான் வந்து மாறவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாதபடி, சமுதாயம் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட சமுதாயத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சில மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இது வந்து எல்லாருமா சேர்ந்த ஒரு முயற்சியாக பண்ணோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல கருத்துக்கள், நல்ல விதமான அணுகுமுறை இதெல்லாம் வந்து தேவை. எப்படியெல்லாம் மாற்றங்கள் பண்ணனா நல்லது, ஏன்னா இது வந்து ஒரு தனிநபருக்குள்ள இல்லை, ஒரு சமுதாய மாற்றமாக அமையக்கூடியது. இப்போ இது எல்லாருமே நமக்கு சார்ந்து செய்யக்கூடியது. இப்போ இது வந்து கடவுளே நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அது இயற்கையாக உள்ளது தான். நம்ம உடல் வந்து இயற்கையாக கொடுக்கப்பட்டது, உடலில் உள்ள உறுப்புகளில் வந்து இயற்கையாகவே அதுவே அதை சரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அது சில தன்மைகளோட இயற்கையோட இருக்கும், சில அறிவோட செயல்படும். ஆனால் நம்ம சமுதாயங்கிறது கடவுள் படைச்சதில்லை, நாமளாக உருவாக்கிக்கிட்டது. அப்போ நாமளாக உருவாக்கிக்கிட்டது வந்து இது கடவுள் பொறுப்பில் கொடுக்கக்கூடாது, நாம தான் பொறுப்படுத்துக்கிடும். நாம் நம்ம சமுதாயத்தை நாம தான் எப்படி அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணுங்கிறதுல எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால என்ன ஆயிருங்கன்னா, அங்கே வந்து ஒரு சுரண்டல்களும் ஏமாற்றங்களும் அதுகளுக்கும் வாய்ப்பாயிருது. அதை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிடணும். எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன காருக்குள்ளே நுழைஞ்ச இடத்துல பெரிய காராக நுழைக்கிறதுக்கு என்ன விதமாக மாடிஃபைலாம் பண்ணோமோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்தை அக்கமடேட் பண்ணுற மாதிரி சில சட்டத்திட்டங்களையோ அல்லது அமைப்புகளையோ அல்லது சிந்தனையினுடைய போக்கையோ கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். இப்போ முதல்ல எல்லாருமே வந்து இப்படிலாம் ஒரு மாறுதல் தேவைங்கிறத மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும். பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், எதுவுமே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் எண்ண ஆரம்பிச்சிங்கனாலோ அதை பகிர்ந்துக்கிட்டாலோ அது நல்லதாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ஷேப்புக்கு வரும். அதனால் நீங்கள் நல்லது நினச்சாலே போதும், அது ஏதோ ஒரு வகையில் அது நல்ல காரியமாக கொண்டு வந்து சேரும். மணி என்னாச்சு? ஒன்று இருந்தால் முடிச்சிடும் சரி. இப்போ இனமா இன்னொரு என்ன லஞ்சுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 5:30 கூடுவோமா? ஏதோ இந்த
வேலையை பார்ப்போம். அப்படி பார்த்து அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் வந்து நினைக்கிட்டு சொல்லிட்டு போனாங்க. ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ வந்து ரிலாக்ஸ்ட் மைண்டில் இவங்களுக்கு அது தன்னால் ரிவீல் ஆகணும் அப்படிலாம் வராது வராது கேட்டாங்க சொல்கிறாங்க. சரி அப்படியெல்லாம் ஒன்றும் வராது வராது. இப்போ அதை அறிந்து அதை அறியணுமா அதில் அறிய வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை. அர்த்தமே இல்லாத விஷயங்கள் நிறைய